மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். கண்ணா, நாம் இன்னைக்கு 8ஆம் வகுப்பு கணக்கு பயிற்சி புத்தகத்தில் இருக்கக்கூடிய பயிற்சித்தாள் 7க்கான விடைகளை பார்க்க போகிறோம். 16வது கேள்வி, தகுந்த முற்றொருமையை பயன்படுத்தி எக்ஸ் பிளஸ் ஒய் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஒய் பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரின் பெருக்கற் பலன் காண்கன்னு இருக்காங்க. இது ஏ பிளஸ் பி பெருக்கல் ஏ மைனஸ் பி ஃபார்மில் இருக்கனால இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுத முடியும். அதாவது இது எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய்னு இருக்கனால இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுத முடியும். இது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. பாருங்களேன், இதுவும் ஏ மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பி ஃபார்மில் இருக்குது. அதனால் இது எப்படி எழுதலான்னா ஏ ஸ்கொயா, இதுதான் ஏ, அதனால் ஏ ஸ்கொயா மைனஸ் இதுதான் பி, அதனால் பி ஸ்கொயா அப்படின்னு நம்ம இதை மாற்றி எழுத முடியும். ஏன்னா இது ஏ மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பி. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் எழுதிட்டோம். இப்போ எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் ஒய்யின் அடுக்கு 4 நமக்கு இதனுடைய விடை கிடைக்குது. 17வது கேள்வி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சமம் ஏ பிளஸ் பி பெருக்கல் ஏ மைனஸ் பி என்ற முற்றொருமையை பயன்படுத்தி 2x பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயரின் மதிப்பை காண்போம். ஏவோட மதிப்பு பாருங்களேன், அதாவது என்ன எதனோட மதிப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னா 2x பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்ட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாக பாருங்கள், இது முழுவதும் ஏ, இது முழுவதும் பி. இப்போ நம்ம ஏங்கிறது என்னென்னு எழுதணும், 2x பிளஸ் ஒய், அதுக்கப்புறம் ஃபார்முலா படி பிளஸ் பிங்கிறது 2x மைனஸ் ஒய் அப்படின்னு எழுதிட்டோம். மறுபடியும் ப்ராக்கெட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா இதுக்கு இந்த இதுக்கு எழுதணும், ஏ மைனஸ் பிக்கு எழுதணும் இல்லைங்களா. அதனால் ஏங்கிறது என்ன, 2x பிளஸ் ஒய் மைனஸ் ஆஃப் பிங்கிறது என்ன, 2x மைனஸ் ஒய். ஓகேங்களா. இப்போது இந்த இடத்துல ஏன் ப்ராக்கெட் போடலினா இது பிளஸ் குறி, இந்த இடத்துல ஏன் ப்ராக்கெட் போட்டிருக்கோம்னா இங்கே மைனஸ் குறி. மைனஸ் குறி இருந்தால் கண்டிப்பாக அடைப்புக்குறி போடணும், ப்ளஸ் குறி இருந்தால் எந்த மாற்றமும் இல்லை, அதனால் நம்ம அடைப்புக்குறி போட தேவையில்லை. பாருங்கள், இந்த ப்ளஸ் ஒய்க்கும் இந்த மைனஸ் ஒய்க்கும் போயிடும், அதனால் இது 4x இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது மாறிடும். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா 2x பிளஸ் ஒய் இந்த மைனஸ் உள்ளே போகும். அப்போ மைனஸ் 2x பிளஸ் ஒய் அப்படின்னு இந்த 2வது அடைப்புக்குறியில் இருக்கிறது இப்படி மாறிடும். அப்போ 4x இதில் என்ன மிச்சோன்னா இந்த பிளஸ் 2x மைனஸ் 2x போயிடும். இப்போ ஒய் அப்புறம் இங்கே ஒரு மைனஸ் 2 சேர்ந்து 2y அப்படின்னு கிடைக்கும். ஒய் ஆயிடுச்சு. இப்போ 4 2 8 இந்த எக்ஸ் ஒய் அப்படின்னு நமக்கு இந்த 2x பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு கிடைச்சிருக்கு. 18வது கேள்வி, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 16x ஸ்கொயரோட மதிப்பை தகுந்த முற்றொருமையை பயன்படுத்தி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா குறி மட்டும்தான் வேறு வேறையாக இருக்குது. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் பாருங்களேன், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்புறம் பிளஸ் இதை ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் பிளஸ் 16x ஸ்கொயருங்கிறது இது அப்படியே இருக்கட்டும். பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா 2 பெருக்கல் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டுக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 16x ஸ்கொயர் பற்றி யோசிச்சுக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா பாருங்களேன், 2 ஏ ஸ்கொயர், ஏங்கிறது என்ன எக்ஸ் ஸ்கொயரா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பிங்கிறது 4 அப்போ 4 ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ இது என்னன்னா 2x4 பிளஸ் 16 அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டோடைய மதிப்பு. இப்போ மொத்தத்தையும் எடுத்துக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 16x ஸ்கொயர் அப்படின்னா 2 பெருக்கல் x^4 பிளஸ் 16 அப்புறம் பிளஸ் 16x ஸ்கொயர் அப்படின்னு. இப்போ இதுவும் இரட்டைப்படை எண் தான். இப்போ இதிலிருந்தும் ஒரு 2 வெளியெடுக்கலாம். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா பாருங்கள், 2x4 பிளஸ் 16 கூட்டல் 2 பெருக்கல் 8 எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதலாம் இல்லையா. இப்போ இதிலிருந்தும் 2 வெளியெடுக்கிறோன்னா 2 இப்படி எடுத்துட்டோம். இது x^4 பிளஸ் 16 பிளஸ் 8x ஸ்கொயர் அப்படின்னு இதையும் சேர்த்து எழுதிக்கலாம். ஏன்னா இதில் இருக்கிற 2 வெளியெடுத்துட்டோம். ஸோ நம்ம இதுதான் ஆன்சர். 4வது ரோமன், நிரூபிக்க 19வது கேள்வி, என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5x பிளஸ் 8 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 160x உடைய மதிப்பு 5x மைனஸ் 8 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத நிரூபிக்க சொல்லியிருக்காங்க.
நிரூபிக்க அப்படின்னாவே இடது பக்கம் எடுத்து வலது பக்கமும் காட்டலாம், இல்லை இடது பக்கமும் வலது பக்கமும் ஒரே விடையை தெரிகிறது அப்படின்னும் காட்டலாம். இப்போ பாருங்களேன், 5x + 8 த ஹோல் ஸ்கொயர் -160x அப்படிங்கிறத இடது பக்கத்தை நான் எடுத்துக்கிட்டேன். இதை நான் a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முக்கு விரித்து எழுத போகிறேன். ஸோ 5x த ஹோல் ஸ்கொயர் +2 × 5x/8 (8² -160x) அப்படின்னு இதை அப்படியே பாருங்களேன் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் விரிவாக பண்ணி எழுதிட்டேன். அப்போ 25x² இது ரெண்டையும் பெருக்குனா 10, இது 8 பெருக்கும்போது 80x +64 -160x அப்படின்னு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 25x² எழுதிக்கிட்டேன், இது ரெண்டும் ஒத்த உறுப்புகள், இதுலேருந்து இதை கழிக்கும்போது -80x + 64 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ என்ன அப்படின்னா, எனக்கு இந்த பாருங்களேன் 25x² + 80x + 64 இதிலிருந்து கிடைச்சது. அப்போது இங்கே ப்ளஸ் இங்கே ப்ளஸ் அப்படிங்கிறது வரும், இந்த இடத்துல மைனஸ் இருந்தால் இந்த இடத்துல மைனஸ் வருமா. இப்போ பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்கனால நான் இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இதே மாதிரி 5x அப்புறம் பின்னாடி 8, இந்த இடத்துல மைனஸ் இருக்கனால நடுவில் மைனஸ் போட்டு த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்க முடியும். இதுதான் இந்த வலதுகை பக்கம் இல்லையா. ஸோ இது நமக்கு தேவையான விடை கிடைச்சிருச்சு. நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நிரூபிச்சிட்டோம். இடது பக்கத்தை எடுத்து வலது பக்கம் கிடைச்சிருச்சு அப்படின்னு காமிச்சிட்டோம். 20வது கேள்வி, நிரூபிக்க ab + bc இந்த மாதிரி பெருக்கல்ல நிறைய கொடுத்துட்டு இதை சமம் 0 நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதை இது கூட பெருக்கணும், இதை இது கூட பெருக்கணும், இது இது கூட பெருக்கணும். பாருங்க ஃபர்ஸ்ட் பெருக்கிக்கலாம், ஏபியை ஏபி கூட பெருக்கும்போது a² b² ஆயிரும், ஏபியை சிபி கூட பெருக்கும்போது -ab c பாருங்க b² அப்படின்னு ஆகும். அடுத்தது bc இதுவும் பெருக்கிறோம், அப்போ என்ன ஆகும்னா +ab² c. அடுத்தது இது ரெண்டையும் பெருக்கும்போது -b² c² அப்படின்னு முதல் உறுப்பு கிடைச்சிரும். அடுத்தது ப்ளஸ் எது, இது ரெண்டையும் பெருக்கிக்க போகிறோம். பாருங்கள் bc + bc b² c² ஆகிடும், இது ரெண்டையும் பெருக்கிட்டோம். அப்புறம் இது ரெண்டையும் பெருக்கிறோம், என்னென்னா -ab c² அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது இது ரெண்டையும் பெருக்கிறோம், +ab c². அப்புறம் இது ரெண்டையும் பெருக்கிறோம், -a² c² அப்படின்னு வருது. அதாவது இப்படி எழுதும்போது என்ன பண்ணிக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஏ வர மாதிரி, ரெண்டாவது பி வர மாதிரி, அப்புறம் சி வர மாதிரி பெருக்குத்தொகையை எழுதிக்கணும். அடுத்து பாருங்கள் இந்த ப்ளஸ் போட்டாச்சு, பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் பெருக்கணும்னா ca + ca, நம்ம ac + ac ஞாபகம் வச்சுக்கிட்டு a² c² அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்கள் இது ரெண்டையும் பெருக்கணும்னா ஃபஸ்ட் என்ன இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள், இங்கே ஒரு ஏ இங்கே ஒரு ஏ இருக்கா, இப்போ a² அப்புறம் b வரணும் அப்புறம் c வரணும், குறி மைனஸ் வரணும். அப்போ பாருங்களேன் என்ன, a² அப்புறம் b அப்புறம் c. அடுத்தது என்ன பண்ணுறோம், ப்ளஸ் பாருங்க இது ரெண்டையும் பெருக்கணும் இல்லையா, இப்போ a² bc வரும், a² bc. அடுத்தது ரெண்டையும் பெருக்கும்போது -a² b² வருது. இதெல்லாம் நம்ம கூட்டலாம் பாருங்க, +a² b² இது போயிடும். அப்புறம் -ab² c பாருங்களேன், +ab² c இதுக்கே இது போயிடுச்சு. அடுத்தது பார்த்தோம்னா -b² c² +b² c² பாருங்கள் இதுக்கு இது போயிடுச்சு, இதுக்கு இது போயிடுச்சு, இதுக்கு இது போயிடுச்சுன்னு நான் ஒன்றுமே இல்லை. அப்போ இது =0 அதனால் நிரூபிக்கப்பட்டது. 21வது கேள்வி, நிரூபிக்க இடது பக்கம் சமம் வலது பக்கம் நிரூபிக்கணும். நம்ம இது கொஞ்சம் பெருசாக இருக்கனால இதை எடுத்து இதுக்கு சமம்னு நிரூபிச்சுக்கலாம். இப்போ RHS முதல் எடுக்கிறோம், அதாவது வலதுகை பக்கம் a - b (a - b)² +3ab அப்படிங்கிறது தான். இப்போ இது ரெண்டையும் முதல்ல உள்ள ப்ராக்கெட்டில் இருக்கிறத பார்க்கலாம், a - b வெளியில் இருக்குது, இது a² - 2ab + b² அப்படின்னு வரும். அப்புறம் உள்ளேயே பாருங்கள் +3ab இருக்கா, அதையும் எழுதிக்கிட்டோம். பாருங்கள் இந்த +3ab இப்போது வெளியிருக்கிற a - b அப்படியே வச்சுக்கிட்டோம். பாருங்கள் உள்ள இது -2ab, இது +3ab. இப்போ பெரியதுலேருந்து சின்னதை கழிக்கிறோன்னா இதுலேருந்து இதை கழிக்கும்போது a² + ab + b² அப்படின்னு கிடைக்கும். நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, a - b (a²) + ab + b², அதாவது இயற்கணித முற்றொருமையில் நமக்கு இது a³ - b³ ஃபார்முலா அப்படின்னு தெரியும். ஸோ இதுதான் நமக்கு பாருங்கள் இடதுகை பக்கம், அதனால் LHS நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நிரூபிக்கப்பட்டது. சுருக்கமான விடை தருக, அதில் 22வது கேள்வி, ஒரு சதுர வடிவ நிலத்தின் பரப்பளவு 4x² + 12xy + 9y² எனில் அந்நிலத்தின் பக்க அளவை காண்கன்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. a² + 2ab + b² மதிப்பு a + b² இயற்கணித முற்றொருமையை கொடுத்துருக்காங்க. நமக்கு சதுர வடிவ நிலத்தின் பரப்பளவு சமம்னு எழுதிட்டோம்,
ஒருனுடைய மதிப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா இடது பக்கம் எழுதிக்கணும். அப்போ இதனுடைய ஃபார்முலாவை நம்ம இடது பக்கம் எழுதிட்டு அதனுடைய மதிப்பை வலது பக்கம் எழுதிட்டோம். இப்போ இதனுடைய பக்கம் வேணும் அப்படின்னா பாருங்க, பக்கம் அப்படின்னா நமக்கு ஏதா வேணும். அப்போ இந்த பேல வர்க்கமாக இருக்கிறது அந்த பக்கம் போகும்போது என்னமாகும்னா வர்க்கமூலமாக மாறும். 4x² ப்ளஸ் 12xy ப்ளஸ் 9y² நமக்கு இந்த முற்றொருமையை பயன்படுத்தி சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா இது ஏ ஸ்கொயர், அதாவது எப்படின்னா 4x² ப்ளஸ் 12xy ப்ளஸ் 9y² இது ஏ ஸ்கொயராகவும் இது 2ab இது பி ஸ்கொயராகவும் இருக்குது. அப்போ நமக்கு ஏ இது அப்படின்னா இதனுடைய வர்க்கமூலமான 2, இதனுடைய வர்க்கமூலமான எக்ஸ், இதுக்கு அதே மாதிரி 3y. இதுதான் ஏ, இதுதான் பி. அப்போ எப்படி எழுதிக்குவோம் அப்படின்னா பாருங்க, இதனுடைய முற்றொருமை வடிவத்தில் நமக்கு 2x ப்ளஸ் 3y, அதாவது இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது. இது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிட்டோம். ஓகேங்களா, பாருங்க ஏவோட மதிப்பு இது, பியோட மதிப்பு இருக்குது, அதனால் இதுக்கு நம்ம ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் தானே இது இந்த மதிப்பு கிடைக்கும், அதனால் இது ஏவும் இது பியும். அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எதுக்கு சமம், இதுக்கு சமம் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இது கிடைச்சிருச்சா, இந்த ரூட்டுக்கும் இந்த வர்க்கமூல குறியீடுக்கும் இந்த வர்க்கத்துக்கும் போய் நமக்கு ஏ அதாவது பக்க அளவு 2x ப்ளஸ் 3y நமக்கு இது மீட்டர் ஸ்கொயரில் பரப்பளவு கொடுத்துருக்கனால மீட்டர் அப்படின்னு எழுதிட்டோம். எதனுடைய பரப்பளவு அப்படின்னா எதனுடைய பக்க அளவு அப்படின்னா சதுரத்தின் பக்க அளவு 2x ப்ளஸ் 3y மீட்டர். 23வது கேள்வி, ஒரு வட்டத்தின் பரப்பளவு ஏ சமம் பி எக்ஸ்கொயர் ப்ளஸ் 6xp ப்ளஸ் 9p மீட்டர் ஸ்கொயர் எனில் அவ்வட்டத்தின் ஆரம் காண்கன்னு கொடுத்துட்டு குறிப்பு நமக்கு ஒரு இயற்கணித முற்றொருமை கொடுத்துருக்காங்க. பரப்பளவு சமம் நாம் எடுத்து எழுதிட்டோம். பரப்பளவோட ஃபார்முலா πr² அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதனுடைய மதிப்பு இருக்கனால இடது பக்கம் ஃபார்முலா எழுதிட்டு மதிப்பை வலது பக்கம் எழுதிட்டோம். பாருங்க இப்படி, இப்போது எல்லாத்துலேயும் பி என்ற உறுப்பு இருக்கனால அதை வெளியெடுத்துட்டு எக்ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 9 அப்படின்னு இதை மாற்றிக்கிட்டோம். இங்கே பை அப்படிங்கிறதுக்கு பதில் பி அப்படின்னு வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே பின்னு பொதுவாக இருக்கனால அடிச்சிட்டா தான் நம்ம ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும்னால அந்த குறிப்பை அவங்க கொடுக்க மறந்துருக்கலாம்னு நினச்சிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆர் ஸ்கொயர் சமம் நமக்கு பி இன்ட்டு எக்ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 9 பை பி அப்படின்னு வரும். இந்த பிக்கும் பிக்கும் நம்ம அடிச்சிட்டோம். இப்போ என்னென்னா இது பாருங்களேன், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. உடனே ஏ அதாவது இதனுடைய வர்க்கமூலம் எக்ஸ், இதனுடைய வர்க்கமூலம் 3. இங்கே என்ன குறி, ப்ளஸ் குறியா, அதனால் ப்ளஸ். அப்போது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு ஆர் ஸ்கொயர் கிடைக்குது. அப்போ ஆர் என்ன அப்படின்னா இதனுடைய வர்க்கமூலம் என்ன, வெறும் எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு மீட்டர் ஸ்கொயரில் அது பரப்பளவு கொடுத்துருக்கனால இது மீட்டர். இதுதான் நமக்கு வட்டத்தின் ஆரம். ஆரம் சமம் எக்ஸ் ப்ளஸ் 3 மீட்டர். 24வது கேள்வி, ஒரு கனசதுர வடிவ தொட்டியின் விளிம்பின் அளவு 2z - 3 மீட்டர் எனில் தொட்டியின் கன அளவை காண்கன்னு இருக்காங்க. கனசதுரத்துடைய கன அளவு ஃபார்முலா ஏ கியூப் கன அலகுகள். இங்கே ஏ அப்படிங்கிறது நமக்கு 2z - 3 அப்படின்றதுனால இந்த கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு 2z - 3 ஹோல் பவர் 3 அப்படிங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்த போகிறோம். இப்போது ஏ மைனஸ் பி ஹோல் கியூபுக்கு ஏ கியூப் மைனஸ் 3a² b ப்ளஸ் 3ab² மைனஸ் பி கியூப் அப்படிங்கிற ஃபார்முலா. அதுக்கு தகுந்த மாதிரி நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், பிரதிட்டிருக்கேன். இங்கே 8z⁻³ன்னு இது என்னாகுனா 3, இது ஹோல் ஸ்கொயருங்கிறனால 4z². இங்கே ஒரு 3 இருக்குது. இப்போ 3 9 அப்படின்னு நேரடியாக கூட பெருக்கலாம். ஏன்னா இது தனியாக இது தனியாக இருக்குது, இதுக்கு தான் அடுக்கு இருக்குது. அதனால் இது ரெண்டையும் பெருக்கி 9 போட்டு இதனுடைய வர்க்கம் கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். அதே மாதிரி இங்கே இது ரெண்டையும் பெருக்கும்போது 6z, இதுக்கு பெருக்கல் 9 வரும், மைனஸ் 27. இப்போ மறுபடியும் பாருங்களேன், 8z⁻³ மைனஸ் 9 4 × 36z²2, இது ரெண்டையும் பெருக்கும்போது ப்ளஸ் 54z மைனஸ் 27. இங்கே இது மீட்டர் கியூப் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த கன சதுரத்தினுடைய கன அளவு.
இருபத்தி அஞ்சாவது கேள்வி, ஏ பிளஸ் பி 8 மேலும் ஏபி 12 எனில் ஏ கியூ மைனஸ் பி கியூபின் மதிப்பு காண்கன்னு ஒரு குறிப்பும் கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சா தான் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் இந்த ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாருங்கள், ஏ பிளஸ் பியோட மதிப்பு 8, 8 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏபியோட மதிப்பு 12, அப்போது 8 ஸ்கொயர் 64 மைனஸ் 48, நமக்கு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் 16 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்ம இதை வச்சு ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கிறோம். ஏ மைனஸ் பி ரூட் 16, நமக்கு 4 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் கண்டுபிடிக்கலாம். இதனுடைய ஃபார்முலா என்னென்னா, ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ப்ளஸ் 3 ஏபி பெருக்கல் ஏ மைனஸ் பி. இப்போ இதில் பிரதியிட்டோம் அப்படின்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட மதிப்பு தெரிஞ்சிடும். ஏ கியூ ஏ மைனஸ் பி வந்து 4, 4 கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு 12 இன்ட்டு 4 அப்படின்னு போட்டோம். இந்த 4 கியூப் 64, இது மூணையும் பெருக்கும்போது 144, இது ரெண்டையும் கூட்டினா 208 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுதான் ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட மதிப்பு. தேங்க்யூ சில்ட்ரன்.